வணக்கம் நண்பர்களே. டார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிராட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி வந்து சூப்பரான ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா T6X அப்படிங்கிற பேரில் தான் வந்து இருந்துச்சு. இப்போ டிசைன் வைஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து கொடுத்து நேமை மாற்றி இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டும் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஆர் வேரியண்ட்டுன்னு இருக்குது. இப்போ ரெண்டுக்கும் என்ன சேஞ்ச், விலை வந்து எவ்வளோ மாறுபடுது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து கட் ஆகுது, யார் எந்த வேரியண்ட் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர்லேருந்து வந்து நம்ம வந்து போவோம். பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஒயிட் கலர் மட்டும்தான் வந்துருக்கு. ஆர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ரெட்டு ப்ளூ ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து இந்த கிராட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நேக்கட் பைக் மாதிரி வந்து இல்லை, ஒரு ஃபேடு பைக் மாதிரி தான் வந்துருக்கு. ஏன்னா ஃபியூல் டேங்க் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து கீழே வரைக்குமே வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ வந்து அது வந்து ப்ளூ கலரில் இருக்கிறப்ப ரெட் கலரில் இருக்கிறப்ப பார்க்குறப்ப நல்லாயிருக்கு, ஒரு பெரிய பைக்குக்கான லுக்கு வந்து கிடைக்குது. அப்போ வந்து கலர் வந்து நல்ல கலர்ஸாக வேணும்னா நீங்கள் வந்து ஆர் வேரியண்ட் தான் வந்து போகணும். இல்லை எனக்கு கலர்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, விலை குறைஞ்சா போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேஸ் வேரியண்ட்டே வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர் வேரியண்ட்டில் வந்து ஆறுங்கிற பேஜ் வந்து வரும், அந்த பேஜ் வந்து பேஸ் வேரியண்ட்டில் வந்து வராது. அடுத்து மோட்டார்னு பார்க்கும்போது வந்து பேஸ் வேரியண்ட் வந்து 7.5 kW மோட்டார் பீக் பவர் வந்து கொடுக்குது, ஆர் வேரியண்ட் வந்து 9 kW பீக் பவர் வந்து கொடுக்குது. இப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பவர் வந்து நம்ம பிரேக்காஸ் பவரில் கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பேஸ் வேரியண்ட் வந்து 10.05 பிரேக்காஸ் பவர் வந்து கொடுக்குது, ஆர் வேரியண்ட் வந்து 12.06 பிரேக்காஸ் பவர் வந்து கொடுக்குது. இப்போ டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ போகும் அப்படின்னா பேஸ் வேரியண்ட் வந்து 100 km வரைக்கும் டாப் ஸ்பீடு போகுது, ஆர் வேரியண்ட் வந்து கொஞ்சம் 105 km வரைக்கும் போகுது. ஒரு 5 km பார்த்தீங்கன்னா வேகம் அதிகமாக போகுது. இப்போ ஒரு 40 km வேகத்தை வந்து பேஸ் வேரியண்ட் வந்து 4 seconds வந்து ரீச் ஆகுது அப்படின்னா ஆர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 seconds வந்து ரீச் பண்ணிடுது. அப்போ வந்து ஸ்பீடு கொஞ்சம் ஆர் வேரியண்ட் வந்து அதிகமாக போகுது. பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா ஆர் வேரியண்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து மோட்டாரில் தான் அந்த வேரியேஷன். பேட்டரின்னு பார்க்கும்போது வந்து ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 4 kW பேட்டரி தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து ரேஞ்ச் வந்து எவ்வளோ போகும் அப்படின்னா இந்தியன் டிரைவிங் சைக்கிளுக்கு சொல்லக்கூடிய ரேஞ்ச் வந்து 180 வந்து சொல்கிறாங்க. பட் 180 அப்படிங்கிறது அவங்க வந்து ஆள் யாருமே இல்லாத ஒரு நார்மல் ரோட்டில் இல்லைனா பைக்கை நிப்பாட்டி வச்சு வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ரோட்டில் அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது வந்து டார்க்கே கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 120 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 3 riding modes வந்து கொடுத்துட்டாங்க. எக்கோ மோட் இருக்குது, சிட்டி மோட் இருக்குது, ஸ்போர்ட் மோட் இருக்குது. இப்போ எக்கோ மோட்லேயே நீங்கள் போனீங்கன்னா 120 வரைக்கும் வந்து போகலாம். சிட்டி மோட்டில் போனீங்க அப்படின்னா 100 வரைக்கும் போகலாம். அடுத்து ஸ்போர்ட் மோட்டில் போனீங்க அப்படின்னா 70-100 வரைக்கும் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து, அதாவது 70+ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 70 km வேகத்தில் போனால் கூட உங்களுக்கு வந்து 70 வந்து ரேஞ்சு வந்து இந்த கிராட்டோஸ் பைக் வந்து கொடுக்குது. இப்போ சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா 4-5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. பட் ஆர் வேரியண்ட்டில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 80% வந்து ஏறிடும். பட் நார்மல் பேஸ் வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் வந்து 25% மட்டும் தான் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டோ இல்லைனா டாப் வேரியண்ட்டோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்துடுது, இன்பில்ட் பேட்டரி தான். இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வந்து 4 kW பேட்டரி வந்து நல்லா பெருசாக இருக்கும், நம்மளால் வந்து தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அதனால் இன்பில்ட் பேட்டரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஆர் வேரியண்ட் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கூடுதலாக இன்னொரு ஃபியூச்சர் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த சார்ஜிங் நெட்ஒர்க்கில் வந்து 2 வருஷம் ஃப்ரீ ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா ஆர் வேரியண்ட் வந்து செலக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். இப்போ இதை தாண்டி வந்து ரெண்டு வேரியண்ட்ல இருக்கக்கூடிய காமன் ஃபியூச்சர்னு பார்க்குறப்ப கலர்டு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்துருது, டிஸ்க் பிரேக் வந்துருது, எல்இடி லைட்டிங் வந்துருது, யூஎஸ்பி சார்ஜிங் வந்துருது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மொபைல் அப்ளிகேஷன், இது எல்லாமே வந்து காமனாக வந்திருக்கு. இப்போ இதை தாண்டி வந்து ஆக்டிவ் த்ராட்டில் கண்ட்ரோல் வந்துருக்கு, ரிமோட் சார்ஜ் ஸ்டேட்டஸ் வந்துருக்கு, ஒரு இடத்துல போய் மோத போகிறோம் அப்படின்னா கிராஷ் அலர்ட் வந்து வருது, அதுமாதிரி வந்து சேஃப் ஹோம், கைட் மீ ஹோம் இந்த ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருது. வெக்கேஷன் மோடும் வந்து ரெண்டுலேயுமே வந்து சேமாக வந்துருது. இப்போ ஆர் வேரியண்ட்டில் வேற என்ன புதுசாக கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராக் மோட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ட்ராக் மோட் வந்து மொபைல் ஆப் மூலமா நம்ம வந்து அனலைஸும் வந்து பண்ணிக்கலாம். அதுமாதிரி சார்ஜிங் லொகேஷன் வந்து எங்கெங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஜியோ ஃபென்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர் வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து கிடைக்குது. இப்போ விலை எவ்வளோ அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து புனேயோட ப்ரைஸ் மட்டும்தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. நார்மல் எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருதுன்னா 1,92,499 பேஸ் வேரியண்ட்டு, டாப் வேரியண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2,07,499. இது வந்து ஷோரூம் ப்ரைஸு. இப்போ இது வந்து மானியத்து கீழே வந்து வருது. சப்சிடி வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டாப் வேரியண்ட் எடுத்தால் கூட 1-10 நமக்கு வந்து வந்துடுது. இதுதான் வந்து ப்ரைஸு. இப்போ யாருக்கு எது சூட் ஆகும் அப்படின்னா எனக்கு கலர் மேட்ரு கிடையாது, பிக்கப்லாம் மேட்ரு இல்லை, ஒரு எலக்ட்ரிக் வண்டி வந்து வேணும், நல்ல ரேஞ்ச் வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேஸ் வேரியண்ட் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபன் ரைடு வந்து வேணும், நல்ல பிக்கப் வந்து இருக்கணும், அதேமாதிரி வந்து கலர்ஸும் எனக்கு பிடிச்ச கலர்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டாப் ஸ்பெக் வேரியண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. Born on the racetrack, unleashed on the streets.